இந்த ஒரே நாடு ஒரே உன் உடை வேற, என் உடை வேற, உன் உணவு வேற, என் உணவு வேற. நீ சப்பாத்தி வச்சுட்டு வெங்காயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தின்றுட்டு இருப்ப, நான் பழையசோறு மீன் குழம்பு சாப்பிட்றாள், நீ மாட்டுக்கறி உனக்கு பிடிக்காது, நான் மாட்டுக்கறி நீங்களேன்னா நான் மனுஷனாவே யாரையும் மதிக்கிறது இல்லை. நீ ஏன் நீ என்னோட வந்து மோதுற, என்னோட ஏன் மோதுற? உன்னை நான் சாப்பிட சொன்ன, மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னா சொல்லு, சொல்லுப்பா. கருவாடு கருவாடு நாற்று இல்லாமல் கஞ்சி உள்ள இறங்காது. உனக்கு கருவாடை பார்த்தா மூக்கு பிடிச்சிட்டு போ, போ சீக்கிரம். ஒரு கேப்பேன், மாட்டுக்கறியெல்லாம் நான் சாப்பிடல, சாப்பிட்றாத விலை குடிரும், தயவு செய்து சாப்பிட்றாத விலை குடிரும், எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம், ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கோம், மூணு கிலோ தான் இருக்கு. ஏ நீ சாப்பிடுதா? சரி சரி சரி, நீ சாப்பிட மாட்டியில, சாப்பிட மாட்டியில, நீ அவன் சாப்பிட்றதா இருந்தால் நானும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எங்களுக்கே பார்த்தாது பிரச்சனை தான். ஒன்று ஒன்றையும் அவரவர் அவரவர் விருப்பம். மதம் என்பதும் உடை என்பதும் உணவு என்பதும் வழிபாடு என்பதும் அவனை விருப்பம். எனக்கு முருகனை பிடிக்கும், அவருக்கு பிள்ளையாரை பிடிக்கும், அவருக்கு சிவனை பிடிக்கும், அப்படிதானே? உனக்கு உனக்கு வந்து பேச்சியம்மன்னா எனக்கு வந்து வீரகாளி அம்மன், என்னோட குலதெய்வத்தை கும்பிடுன்னு உன்னே எனக்கு சொல்லணும். அவங்க என்னை கும்பிடலையே பேச்சியம்மா கும்பிடுனு, நீ என் கற்பனை சாமியை கும்பிடுனு நானும் கும்பிடல, நீ ஐயனாரை கும்பிடுனு நீனும் கும்பிடல. அவனவன் குலத்திற்கு குடும்பத்திற்கு அவனவனுக்கு ஒரு தெய்வம், அவனவன் வழிபட்டு போடும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? அதுதான் இவர்கள் நாடற்றவர்கள், இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள போராடுகிற போராட்டத்தில் தான் இவ்வளவு வருது. நல்லா கவனிச்சுக்கணும், இது ஏன் நாடு நான் சொல்றேன். இந்தியா முழுமைக்கும் இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் ஏன் நாடுதான் நான் விட்டேன், குறுகிட்டேன், காலடி பண்ணிட்டேன். இப்ப என் நிலம் தமிழர் நாடு நான் சொல்றேன். அவன் சொல்லுவான், இது என் நிலம் கேரளா, அது என் நிலம் ஆந்திரா, அது என் நிலம் கர்நாடகா அப்படின்னு சொல்லுவான். பிராமணர்களுக்கு சொல்லவே முடியாது என் நாடு. அப்ப அவன் என்ன சொல்றான், இந்த மொத்த நாடு என்னது? அதான் பிரச்சனையே. சமஸ்கிருதம் படி, படிக்கிறேன், எந்த கோயிலில் நான் மணி அடிக்கலாம், எந்த கோயிலில் மந்திரம் சொல்லலாம், எனக்கு அனுமதி இருக்கா? என் தம்பி துருவன்லாம் இந்த காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு இதில் படிச்சிருக்கான், காஞ்சிபுரத்தில் ஏதோ மடத்தில் படிச்சிருக்கான், பயங்கரமாக சொல்கிறாங்க மந்திரத்தை, சமஸ்கிருத மந்திரத்தை. நான் அப்படி எந்த ஏன்னு சொல்லி கேட்டதில்லை, பிரமாதமாக சொல்கிறான். அவனை உள்ள விட்டுருவோமா, கோயிலுக்குள்ள விடுறியா? எங்கள் ஐயா இளையராஜா இருக்காரு, ஜனனி ஜனனி அந்த பாட்டுக்கு முன்னாடி அகம் பிரம்மா ஏதோ ஒன்று சொல்கிறார், ஒரு மந்திரம் நமக்கு வரல, பிரம்மாதமாக சொல்கிறார். நீங்கள்னா அந்த பாட்டை இப்போ போகும்போது கேட்டு பாருங்கள், வலைவெளியில் இருக்குது, இந்த தாய் முகாம்பியில் ஜனனி அப்படின்னு யூடியூப்பில் தட்டினீங்கன்னா வரும். அதாவது எங்களை உள்ள விடுவீங்க, நாங்கள் நல்லா தான் மந்திரம் சொல்லுவோம். உங்கள் தாய்மொழியை நீங்கள் உயிர்ப்பிக்க போராடுகிறீர்கள். சமஸ்கிருதம் எந்த மாநில மக்களின் பேச்சு மொழியாக இல்லை ஆட்சி மொழியாக இருக்கு? ஏதோ மொத்தமாகவே அவங்க கொடுத்தது வந்து 20,000 பேர்கள் தான் சமஸ்கிருதம் பேசுகிறாங்கன்னு மொத்தமாகவே அவங்க கொடுத்தது. ஏதோ ஒரு மாநிலத்தில், அந்த மாநிலத்தில் அது ஆட்சி மொழியாக எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? பிராமணர்களுக்குள்ளேயே சமஸ்கிருதத்தில் பேசிக்கிற முடியாது, உரையாடுறது இல்லை, தமிழில் தான் பேசுவாங்க. புரோகித மொழியாகவும் மந்திரம் சொல்ல கோயிலுக்கு முன்னாடி சொல்றதுக்கு தான் அவன் பயன்படுத்துறீங்களுடைய பேச்சு மொழியா இருக்க, பேச்சு மொழியா இருக்க. அப்ப அத பேசு பேசு பேசு, நீ தமிழ் படி படின்னு சொல்லு. ஃபாசிசம் மொழி தீவிரவாதம் என்று சொல்வீங்க. சமஸ்கிருதம் படி, இந்தி படி என்று சொல்வது, அதையே இந்தி தீவிரவாதம், சமஸ்கிருத சாவனிசம் இல்லை, அதையே அதை அப்படி சொல்ல மாட்டேங்கிறேன்னா சொல்றது. இப்போ எதுக்குதுன்னா நல்லா கவனிச்சிங்கண்ணா, ஆங்கில மருத்துவம் நவீன மருத்துவத்தினுடைய தந்தை வந்து ஹிப்போக்ரேட், அவருடைய அவரு தான் இதுக்கு தந்தைங்கிறாங்க, அவர் கிரேக்கர், அவர் உருவாக்கிய அவர் அந்த இதில் தான் இவங்கெல்லாம் படித்து நம்ம பிள்ளைகள் வர்றாங்க, ஆங்கில மருத்துவத்தின் தந்தை. அப்போ மருத்துவர்கள் உறுதிமொழி இருக்கும்போது அவர் வகுத்த ஹிப்போக்ரேட் ஓத் அப்படிங்கிற அந்த இது தான் தத்துவத்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி மொழியாகி எங்கள் மூச்சாகி இந்த நாம் தமிழர்களுடைய உறுதிமொழின்னு வச்சுக்கோங்க, அந்த உறுதிமொழி அவங்க ஏற்கும்போது இதுவரைக்கும் ஹிப்போக்ரேட் சொன்னதை ஏற்றுக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ என்னென்னா ஆங்கில மருத்துவத்து இதுக்கு நம்ம வந்து உறுதிமொழி ஏற்கணும்,
இங்கே ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை சரகா இருக்கிற சரகா, அவர் வகுத்த அந்த சரகா ஓத்து நம்ம அவர் சொன்ன இதை வந்து அந்த உறுதிமொழியை ஏற்கணும்னு இப்ப சமஸ்கிருத உறுதிமொழிக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப எல்லா டாக்டரும் சமஸ்கிருதத்துல உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழியில இருக்கிறதுல எப்படி திணிக்கிறாங்கன்னு பாருங்க, அதிகாரம் எப்படி திணிக்குது. அந்த உறுதிமொழியில பசுமாட்டை பிராமணர்களை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கணும்னு வருது. வருதா? பசுமாட்டை துன்புறுத்தக்கூடாது, மற்ற யார்ந்த உயிரினத்தையும் துன்புறுத்தலாம், அதான் அதன் கோட்பாடு. பிராமணர்களை துன்புறுத்தக்கூடாது, மற்ற எவனையும் துன்புறுத்தலாம், குத்தலா வெட்டலா கொல்லலா எதையும் செய்யலாம். சரி, பசுமாட்டை துன்புறுத்தல, காளமாட்டை அறுத்து நாங்க சாப்பிடலாமா? அப்படிலாம் விட முடியாது, நாங்க கல்லார அடிச்சு கொண்டு வருவோம். இது ஒரு கொடுமை பாருங்க, நாட்டுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. அது என்ன, இந்த உயிரினங்கள்ல பசுமாடை மட்டும் அப்படி ஒண்ணும் செய்யாத, இந்த இந்த பிராமணர்களை மட்டும் துன்புறுத்தாத அப்படின்னு அது என்ன? ஆனால் பிராமணர்கள் உங்க எல்லாரையும் துன்புறுத்தலாம், சகித்துக் கொள்ளுங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்க, ஆனா நீங்க பிராமணர்களை துன்புறுத்தாதீங்க. அதுதான் இப்ப 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 நடந்து இருக்க பிரச்சனை தான்.